செந்தில் அமுதா சீரியல் மார்ச் 29ஆம் தேதி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, செந்திலோட தம்பி பழனிக்கிட்டேயும் உமாக்கிட்டேயும் போகிறாங்க. போயிட்டு வீட்டில் நடக்க போகிற விஷயத்த சொல்கிறாங்க. வீட்டில் வந்து இது மாதிரி தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் நடக்க போகுது, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு பழனி சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ என்கிட்ட ஒரு பத்திரம் வந்து அடமானம் வச்சுருக்கீங்கல்ல, ஸோ அதை வச்சு நாளைக்கு பிரச்சனை பண்ணுறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, ஆனால் உன் ஒய்ஃப் மட்டும் வீட்டில் இல்லாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டில் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனுக்காக எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செல்வா கேட்குறாரு, என்ன போனால் உனக்கு உன்னுடைய அன்னமண்டி தான் முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு புகனா சொல்கிறாங்க, இப்போ அவங்க இருந்ததுனால தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஒருவேளை அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தால் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு செல்வா சொல்கிறாரு, ஆமாம் புகனா அப்படின்னு. அதுக்கப்புறமா செந்தில் வந்து மல்லிகைப்பூ கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்போ புகனா வந்து அந்த மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு மிச்ச மல்லிகைப்பூவை நம்ம செந்தில்கிட்ட கொடுத்து இதை அன்னி தலையில் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறாங்க. அப்போ செந்தில் எடுத்துகிட்டு வந்து அமுதாவோட தலைக்கு வச்சு விடுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அமுதா சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம் வச்சுட்டு போங்க அப்படின்னு. ஆனால் செந்தில் சொல்கிறாரு, இங்கே பாரு, உன் தங்கச்சி என்ன சொன்னான்னா இது மாதிரி தலையில் வைக்கணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அமுதாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா செந்தில் வந்து அமுதாவோட தலையில் மல்லிகைப்பூ வச்சு விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே வந்து நலங்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா முறைப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம செல்வா வந்து போனாக்க தாலி கழுத்தில் போட போகிறாரு. அந்த நேரம் பார்த்து வெளியில் வந்து நிறைய ரவுடிகள் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வெளியில் வீசுகிறாங்க. இதை பார்த்துட்டு மாணிக்கம் கேட்குறாரு, டேய் நீங்களாம் யாருடா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அடியாட்கள் மட்டும்தான், வெளியில் போய் பாருங்கள் அப்படின்னு. வெளியில் வந்து பார்த்தா யார் நிற்கிறாங்கன்னா பழனி நிற்கிறாரு. பழனி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், இந்த வீட்டை எங்களுக்கு அரமானம் வச்சுட்டிங்க, இந்த பத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன் இந்த வீட்டை விடையே மீறி போச்சு, அதனால் எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அன்னலக்ஷ்மி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் செல்வாவுக்கும் புவனாவுக்கும் தாலி பிரித்து கோக்குறோம், என்னப்பா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கு பழனி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அதெல்லாம் எங்களுக்கு முக்கியமே கிடையாது அப்படின்னு. அப்போ அன்னலக்ஷ்மி சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே சொந்தக்காரவங்க தானே அப்படின்னு. அதுக்கு பழனி சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி ஏன் நாத்தனா இருக்குது, ஏன் தங்கச்சிக்கு கட்ட வேண்டிய பையனை வந்து உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, அப்போ வந்து சொந்தக்காரங்களாம் தெரியலையா, அவனை அடித்து என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்ட வச்சுருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அன்னலக்ஷ்மி கேட்குறாங்க, எதுக்கு எதை முடிச்சு போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு. ஸோ அப்போ பழனி சொல்கிறாரு, என்ன உங்கள் வீட்டில் ஒருத்தி நிப்பாளே அவ எங்க அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து அமுதா வராங்க. அமுதா வந்துட்டு, இங்கே பாருங்கள், ஒழுங்கு மரியாதையாக இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு. அதுக்கு பழனி சொல்கிறாரு, நான் எதுக்கு எடுத்துகிட்டு போகணும், இந்த போலீஸு வக்கீல் எல்லாரையுமே முறைப்படி அழைச்சிட்டு வந்திருக்கேன், உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது, நீங்கள் தான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமுதா வந்து நக்கலாக சிரிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யார் அசிங்கப்பட போகிறான்னு தெரிய போகுது அப்படின்னு அமுதா சொல்கிறாங்க. அப்போ பழனி யோசிக்கிறாரு, இவ என்ன பண்ணிட்டா அப்படின்னு. ரொம்பவே அல்டிமேட்டாக இன்றைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க.